வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிப்பின் உலகம் பாவனைகளின் அரசன், உச்சரிப்பின் அரக்கன், எல்லா தலைமுறையும் வியக்கும் பெரும் பிரபஞ்சம் நடிகர் திலகம் அவர்கள். நடிப்பு என்ற சொல்லுக்கு முழு பொருளே சிவாஜி கணேசன் தான். கலைஞரின் வசனத்தில் உருவான பராசக்தி வெளியான நாளில் இருந்து தன் பராக்கிரம நடிப்பால், சக்திமிக்க திறமையால் மொத்த சினிமாவையும் தன் பக்கம் ஈர்த்தவர் சிவாஜி. நடிகர் திலகத்தை பற்றி வெறும் வார்த்தைகளுக்குள்ளோ கட்டுரைகளுக்குள்ளோ அடக்கிவிட முடியாது. வீரபாண்டிய கட்டபொம்மனில் இருந்து அனைத்து தலைவர்களையும் நம் கண்முன்னே உயிரோட்டமாய் காட்டியவர் சிவாஜிதான். அதேபோல சிவபெருமான் முதல் சேக்கிழார் வரை கடவுள்களையும் சமண சமய புலவர்களையும் கண்முன் நிறுத்திய பெருமை சிவாஜியையே சேரும். அவருடைய பழைய படங்கள் அதிகம் பார்த்ததில்லை. 90களில் ஒன்ஸ் மோர், படையப்பா, என் ஆச ராசாவி உள்ளிட்ட பல படங்களை இந்த கொரோனா காலத்தில் தான் பார்க்க முடிந்தது. என் ஆச ராசாவி படத்தில் கதையின் உயிரே சிவாஜிதான். அந்த படத்தில் சிவாஜி பற்றி கஸ்தூரி ராஜா ஒரு பேட்டியில், சிவாஜி ஐயா அந்த படத்தை ஒப்புக்கொண்ட சமயம் உடல்நிலை சற்று சரியில்லாமல் இருந்தது. மருத்துவர் அவரை கட்டாய ஓய்வு எடுக்கச் சொல்லியும் படத்தை ஒப்புக்கொண்ட ஒரே காரணத்துக்காக நடித்தும் கொடுத்தார். அந்த அளவிற்கு நடிப்பை நேசித்த உயர்ந்த மனிதனவர். ஷூட்டிங்க்கு அவரை கைத்தாங்களாகத்தான் கூட்டி வருவோம். சலங்கையை கட்டி ஆடும் சீன்களிலெல்லாம் சிங்கத்தின் தோரணையோடு பின்னி பெடலெடுப்பார். வயதானாலும் சிங்கம் சிங்கம்தான் என குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையாகவே அந்த படத்தை யார் பார்த்தாலும் விழியோரும் நம்மை அறியாமல் நீர் கசியும். மகனாய் முரளி நடித்திருப்பார். அவரை தூங்க வைக்க ஒரு தாளாட்டு பாடுவார் பாருங்கள். தெற்கு தேச காத்து தேடி வந்து வீச, பத்து வகப்பாட்டு நான் எடுத்து பாட, என் மடியில் நீ உறங்கு உன் அடுப்பு தீரும் வர, உன் மடியில் நான் இருப்பேன் என் வாழ்க்கை தீரும் வர, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிவிடும் எனக்கு இப்பொழுதும். அந்த படம் முழுக்க முழுக்க நான் ரசித்தது சிவாஜி ஐயாவை மட்டும்தான். கலையை நேசிக்கும் மா மனிதன் என்பதை அந்த படத்தின் மூலம் சொல்லிவிட்டுத்தான் போயிருக்கிறார். மகாநதி சங்கர் சிவாஜியை கத்தியால் குத்துவதற்கு முன்னால் சொல்லுவார், மற்றவங்களுக்கெல்லாம் சலங்கை கட்டினால் கால் மட்டும்தான் ஆடுமாம், ஆனால் இவருக்கு நாடி நரம்பு இரத்தம் என்று உடம்பே சேர்ந்து ஆடுமாமே என்று சொல்லி குத்துவார். அதேபோல திருவிழாவில் நாதஸ்வரமும் மேளமும் ஒலிக்க ஒலிக்க தன் கைகால் தலை எல்லாம் முறுக்கி கொண்டு கட்டிலில் உதறுவார். ராதிகா சலங்கையை கட்டியதும் வீறு கொண்டு எழுந்து காலை விரைத்து கொண்டு ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைப்பார். பார்க்கும் நமக்கே சிலிர்க்கும் அந்த நிமிடம். தன் கடைசி மூச்சு இருக்கும் வரை கலை பெயரை காப்பாற்றுவேன் என வினு சக்கரவர்த்தியிடம் சொன்ன சபதத்தை நிறைவேற்ற கத்தி குத்திய காயத்தோடு ஆடுவாரே பாருங்கள் ஒரு ஆட்டம். அப்பப்பா வெறிகொண்ட வேங்கை சீறி சீறி ஆக்ரோஷம் காட்டுவது போலி. மலேசியா வாசுதேவனின் குரலா இல்லை சிவாஜியின் குரலா என கண்டே விடிக்க முடியாத அளவுக்கு உச்சரிப்பாய் பாட்டு பாடிக்கொண்டே ஆடுவார். கட்டுனேன் கட்டுனேன் கோட்டை ஒன்று, அதை கட்டிக்காக்க ஒரு காவல் இல்லை, சுத்துனேன் சுத்துனேன் பூமி எல்லாம் என்னை சுத்துன சொந்தத்தை பார்க்கவில்லை. கண்களை சுற்றி கொண்டு தலையிலுள்ள கரகத்தோடு அகல ஆடுவார் ஆக்ரோஷமாய். கரகம் விழும் சமயம் முரளி வந்து ஏந்தி அடுத்த சரணத்தை ஆரம்பிப்பார். அப்போது ஒரு பாவனை சிவாஜி முகத்தில், அடியே அப்பா. என்ன ஒரு பாவனை அது! பாடலின் இடையிலே எழுந்து போய் ஆடுவார் ஒரு ஆட்டம். அடைக்க முடியாத காட்டாற்று வெள்ளம் எப்படி சுழன்று சுழன்று வீசுமோ அதே போல. இந்த படத்தை முழுசாய் பார்த்தபின் எவராலும் கண்ணீர் துளிகளை சிந்தாமல் இருக்க முடியாது. சிவாஜிக்காகவே பலமுறை பார்த்து அழுதிருக்கிறேன் பைத்தியமாய். சிவாஜியோடே நடிக்க அவரே மீண்டும் பிறந்து வந்தால்தான் சாத்தியம். இப்பேற்பட்ட மனிதனுக்கு தேசிய விருது கூட வழங்காதது மிகவும் கவலைக்குரிய விஷயம்தான். ஆனால் என்ன, இன்றளவிலும் மக்கள் மனதில் தேசிய விருதையும் தாண்டி வாழ்கிறார் ஐயா சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் 20ஆம் நூற்றாண்டின் அதிசயம், 21ஆம் நூற்றாண்டிலும் தொடர்கிற ஆச்சரியம். எத்தனை நூற்றாண்டுகளானாலும் சரித்திரம். இது மக்கள் அவருக்கு தந்த உயரிய விருது.
இந்த விருதுகளுக்கு முன்னால் தேசிய விருதுகள் எல்லாம் போலிதான். இப்போது மட்டும் சிவாஜி இருந்திருந்தால் எப்பாடு வட்டாவது சந்தித்து அவரை ஒரு முறை தொட்டு பார்த்திருப்பேன். காலம் கடந்தும் வாழும் சாதனை சரித்தம் சிவாஜி கணேசனின் புகழ். வாழ்க வாழ்க சிவாஜி முரசு நேயர்களே. இந்த பதிவை நமக்கு சொல்பவர் வாழதி வெண்ணிலா அவர்கள். அவருக்கு சிவாஜி முரசுவின் நன்றிகள் பல. நடிகர் திலகத்தின் ஆரம்பகால படங்களை எல்லாம் அவர் பார்க்காமலேயே 90களில் வந்த இந்த படங்களை பார்த்தே சிவாஜியின் நடிப்பை இப்படி ரசித்திருக்கிறார் என்றால், அவருடைய ஆரம்பகால நடிப்பை எல்லாம் இவர் பார்த்திருந்தார் என்றால், நடிகர் திலகத்தை எந்த அளவுக்கு மெச்சுவார் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம். என்றே ஒரு சிவாஜியின் நடிப்பு ஆளுமை. காலம் கடந்தும் வாழ்வார் நடிகர் திலகம் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? நன்றி, வணக்கம்.